இன்னைக்கு உலகத்தவே உலுக்கியது தான் வயநாடு பேரிடர் பதினோரு நாள் கழித்து இன்னைக்கு மோடி அதை விசிட் பண்ண போகிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடர் பற்றி ஒரு பெரிய பிரச்சாரத்தை பாஜக செய்த போது நம்ம எல்லாரும் அதுக்கு பதில் கொடுத்துட்டுருந்தோம் ஆனால் பாஜக பிரச்சாரத்துடைய நோக்கம் என்ன என்பதை பேச முடியல ஏன்னா அந்த பதில் கொடுக்கறதுலையே ஏன்னா அவங்க போய் சொல்லிட்டாங்க உரிமை மீறல் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நம்ம உரிமை மீறல் கொண்டு வந்தோம் நிதி ஒதுக்கலை இந்த முறைகேடுகளை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மை என்னன்னா வயநாட்டில் ஏற்பட்ட அந்த ஒரே நாளில் வந்த பெருமலை என்பது எங்கேயோ கேரளாவில் மட்டும் நடந்த விஷயம் அல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டுல காயல்பட்டணத்துல நம்ம பார்த்தோம் சென்னையில் நம்ம பார்த்தோம் ஒரே நாளில் இவ்வளவு மழை ஏன் வருது இந்த கேள்விக்குள்ள யாரும் போக மாட்டேங்கிறாங்க சுற்றுச்சூழல் தான் சுற்றுச்சூழல் கேடு இல்லையா பருவநிலை மாற்றம் வெறும் சுற்றுச்சூழல் கேடுனா ஒரு தொழிற்சாலை இருந்தது அங்கே சுற்றுச்சூழல் கேடு வயநாடுங்கிறது உண்மையில இயற்கை வளம் மிகுந்த பகுதி சுற்றுலாதான் போறோம் அங்கே போய் தங்குறதுக்கு அதிகபட்சம் வீடு கட்டியிருக்கும் அந்த கட்டுமானத்தால் பாதிப்பு ஏற்படலை அதே மாதிரி ரொம்ப காலமா இருக்கக்கூடிய தோட்ட தொழில் அங்க இருக்கு தோட்ட தொழில்கள்ல நீங்க நிலத்துடைய பிடிமானம் அந்த வேர் வந்து இருக்குங்கிறது ஓகே அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனா அங்க திடீர்னு இவ்வளவு பெரிய மழை அங்கே ஏன் கொட்டணும் உலகம் முழுவதும் நடக்கிற பருவநிலை மாற்ற பிரச்சனை அது பருவநிலை மாற்ற பிரச்சனைய நீங்க ஒரு இந்தியா மட்டும் தனித்த முறையில எதிர்கொள்ள முடியாதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி எந்த ஒரு மாநிலமும் தனிப்பட்ட முறையில எதிர்கொள்ள முடியாது இதை பேசுறதுக்கு மோடி ஆட்சி தயார் இல்லை ஏன்னா கேரளா இந்த மாதிரி ஆபத்து வயநாட்டுக்கு முன்கூட்டியே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க மாநில அரசாங்கம் ஒன்றிய ஆட்சி கிட்ட ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் வயநாட்டுல இந்த பாதிப்புகள் வரும் அப்ப இதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இன்னென்ன விதமான கட்டமைப்பை ஏற்படுத்துறோம் என்னென்ன விதமான மாற்று பயிர்களை பரிசோதிக்கணும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஒன்றிய ஆச்சு கண்டுக்கல நீங்க இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல சென்னையில் வெள்ளம் வந்தப்ப ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க நீ கவுன்சிங்களான்னு தெரிஞ்சு அது வந்து பிளட்டு மிட்டிகேஷன் பண்ட் அத வந்த பிறகு அனுப்பிச்சாங்க சென்னை வந்து ஏற்கனவே எங்களுக்கு பிளட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன் தடுப்புக்காக நிதி கேட்டு அனுப்பிச்ச கோரிக்கைய வெள்ளம் வந்த பிறகு ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு கேட்கும்போது அந்த கேட்குற நேரத்தில் உதவி செய்யாமல் இருந்தால் தங்களோட தன்மையை மறைப்பதற்கு தங்களுடைய முறைகேட்டை மறைப்பதற்கு இந்த அரசியல் பண்ணுறோம் அப்போ நாங்கள் வந்து கேரளாவில் பத்து மாவட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது இப்போ நாளைக்கு என்ன நெருக்கடி வேணால் திரும்ப வரலாம் வெள்ளம் வரலாம் மழை வரலாம் திடீரென பெரியலாம் இது எல்லாமே வந்து இப்போ எண்ணினோன்னு சொல்கிறாங்க அதோடய எஃபெக்டு கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்டு இதை ஒரு மாநிலம் தாங்க முடியாது அப்ப இந்தியாவுக்கு ஒரு கிளைமேட் ஆக்சன் பிளான் இருக்கணும்ல ஒன்றிய அரசு என்ன திட்டம்தான் தான் இருக்கு இல்ல தான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்டே பிளானே கிடையாது பிளான் இருந்திருந்தா போய் அந்தமான் நிக்கோபார்ல லட்சக்கணக்கான மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க வனப்பகுதியை நீங்க நிலக்கரி சுரங்கமாகவும் வேறு கனிம வள சுரங்கமாகவும் மாற்ற மாட்டாங்க அப்படி மாற்றணும்னா அதுக்கு ஈடான வேறு ஒரு சூழலியல் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அதை பேசாமல் இருக்க மாட்டாங்க இன்னொன்னு இன்னைக்கு தேவையான மின்சார திட்டங்கள் முழுக்க நமக்கு அனல் மின்சாரம் தான் வேற வழி இல்லாம இருக்கும் அப்ப இதுல ஆல்டர்னேட் என்ன இதை அரசு பொது முதலீட்டுல எப்படி செய்யறது இதை பேச மாட்டாங்க இது எதுவுமே இவங்க கிட்ட திட்டம் கிடையாது இவங்க கொண்டு வந்த என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கான இஐஏங்கிற சட்டம் கூட சூழலை தான் இருந்தது நம்ம அவ்வளவு எதிர்த்தோம் சூழலை பாதுகாக்கிற சட்டத்துக்கு பேர் வச்சுட்டு சூழலை கெடுக்கிற விதத்துல இவ்வளவு திருத்தங்களான்னு நம்ம கேட்டோம் மறைக்கிறதுக்கு தான் இந்த மறைக்கிறதுக்குற்றச்சாட்டம் அதாவது ஒரு ஒரு மாநில ஆட்சி மக்களை மீட்க போகும் போதே குற்றச்சாட்டு வைக்கிறது நூத்துக்கணக்கான பேர் மரணங்க மீட்க தான் போயிருக்கோம் அந்த நேரத்திலேயே அமித்ஷா வேண்டும் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சது காரணம் இதுதான் இல்ல கேரள அரசாங்கம் முன்னெச்சரிக்கையா எதுவுமே பண்ணல ஒன்றிய அரசாங்கம் பக்கம் இருந்து எல்லா தகவலும் நாங்க கொடுக்கறோம் இப்படி பெரிய பாதிப்பு வருதுன்னு எல்லாத்தையும் நாங்க முன்கூட்டியே நாங்க அறிவிச்சுட்டோம் ஆனா கேரள அரசாங்கம் கவனக்குறைவால் தான் இவள உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக அந்த குற்றச்சாட்டில் முதல் விஷயம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை கொடுக்கற அளவுக்கு உங்கள் எந்த ஏற்பாடும் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால் தான் நம்முடைய நாட்டில் பருவநிலை அந்த ஆய்வு பண்ணுற ம வானிலை ஆய்வு பண்ணுறவங்க வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால் தான் அதிக சொல்கிறதுக்கு முடியும் ஆனால் அமித்ஷா ஏழு நாள் முன்னாலேயே சொல்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இருக்குதுன்னு சொல்கிறாரு அதுவே உண்மை கிடையாது ஒன்று நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னாலேயாவது சொன்னியா அப்படின்னு கேட்டால் சொல்லல பொது வெளியிலயே இருக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லுது சொல்லலையே அப்படின்னு மூணாவது விஷயம் அப்படி ஒருவேளை ஒன்றிய ஆட்சி சொல்லி இருந்தா ஊடகங்கள்ல நார்மலா அது செய்தியாயிருக்கும்ல இவங்க சொன்னாங்க ஆனா இது வெளியில வரலன்னு வரல ஏன்னா சொல்லல அது அதாவது இந்த முன்னாலேயே சொன்னோம் முன்னாலேயே சொன்னோன்னு சொல்றது அப்படி ஒரு வேலை முன்னாலேயே சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்து அதை ஒன்றிய ஆட்சி செய்யறதா இருந்தா பாஜக ஆல்ற மாநிலங்களில் வெள்ளம் வரவே கூடாது வெள்ளம் வந்து இழப்பு ஏற்படவே கூடாது நிலச்சரிவு வரவே கூடாது இத்தனை ஏன் நடக்குதாங்க உத்தரகண்ட்ல ஏன் நடந்தது கேட்கணும்ல அப்போ நம்மகிட்ட அந்த ஏற்பாடு இல்லைங்கிறது ஒன்று அப்படி சொன்னா மட்டும் ஒரு வெள்ளத்தையோ ஒரு பெரு நெருக்கடியோ தடுக்க முடியாதுங்கிறது ரெண்டாவது ஏன்னா வந்த மலையுடைய அளவு பெருசு பண்றதுக்கு ஏன் மத்திய ஆட்சி தயங்குதுன்னா ஒத்துக்கிட்டா இதை பேரிடர்னு சொல்லணும்

நிதிசையும் நாயுடுவையும் கோணாம பாத்துக்கணும் அவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்கறோம் அவ்வளவு காசு கொடுக்குறோம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அதன் மூலமா கூட்டணியை பாதுகாத்துக்கணும் அதன் மூலமா ஆட்சியை பாதுகாத்துக்கணும் ஆனா ஆட்சி யாருக்கு மக்களுக்கு தான் நீ ஆட்சி நடத்தணும் ஆனா மக்களை வந்து நீ நிலச்சரிவுல சாவடிக்கிறிய செத்த மக்களுக்கு கை கொடுக்க கூட அரசாங்கம் சொல்றேன் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நான் நிலச்சரிவு நடக்கும் என்பதை கேரள அரசாங்கம் ஒன்றிய ஆட்சிக்கு சொல்லாம இருந்திருந்தாலோ அல்லது இந்தந்த ஏற்பாடுகளுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நிதி மட்டும்தான் எங்களுக்கு நெருக்கடி தான் அவங்க சொல்லாமல் இருந்திருந்தாலோ இந்த பிரச்சனையை வேற விதமா பார்க்கலாம் திட்டமே இல்லாதது ஒன்றிய அரசு இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லாம நிதி ஒதுக்காம நிதி கேட்டும் கொடுக்காம விட்டது ஒன்றிய அரசு அப்ப இந்த இந்த இடத்துல குற்றவாளி யாரு சரி ஒன்னும் இல்லைங்க நேரடியா போறதுக்கு ராகுல் காந்திக்கு டைம் இருக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் டைம் இருக்கு மீட்பதற்கு குழு போறதுக்கு டைம் இருக்கு ஆனா பிரதமருக்கு இத்தனை நாளுக்கு பிறகுதான் டைம் கிடைக்கல எல்லா நிவாரணங்களும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் உடனடியாக ராணுவத்தை அனுப்புறாங்க அதாவது ராணுவத்தை அனுப்புனா அதுக்கான அழைப்பையும் ஒன்று மாநில தான் கொடுக்கணும் அதுக்கான பணத்தையும் மாநில தான் கொடுக்கணுங்கிற நிலமையவாவது மாத்துங்கன்னு சொல்லணும் இல்லையா நீ ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புற அரிசி கொடுக்குறீங்க நிவாரண முகாமுக்கு அதுக்காவது வந்து ஒன்றிய ஆட்சி தன்னோட நிதியிலிருந்து கொடுங்கணும் தரல எல்லாத்தையும் மாநில தான் தருது இப்ப கேள்வி என்னன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காகவாது பாஜக நிதி ஒதுக்கி இருக்கலாம் சட்டப்படி மாநிலங்களுக்கு தர வேண்டிய அதிகமான நிதி பீகார் இமாச்சல் யூபி அஸ்ஸாம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நாலு அஞ்சு மாநிலங்களை முன்னாலே சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் இதுக்கு இதுக்கு மேலையும் கேரளா ஒதுக்குறாங்களாங்கறத இருந்து பார்க்கலாம் ஒரு பெரிய இந்த வெள்ள பேரிடர் காலகத்தில் ஒரு உருக்கமான செய்தி வந்து நடந்துச்சு அந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட ஒரு முதிய வயசு முதியவர் வந்து தன் பேர்த்திய கைய பிடிச்சிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி ஒரு தேல தோட்டத்துக்குள்ள போறாங்க போகும்போது அங்க மூணு யானைகள் வந்து வழிமறைக்குது அப்போ இந்த பாட்டி வந்து அந்த யானைகிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அந்த யானை வந்து முழுமையா இவங்களை மீட்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு ஒரு ஐந்து அறிவு கொண்ட மிருகங்கள் கூட இன்னைக்கு நேயத்தோட நடந்துக்கிறது ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக கூட்டணி அரசாங்கம் என்னவா நடக்குது இல்ல இல்ல அந்த யானையோ அல்லது இயற்கையில வந்து ஏராளமான பா இப்ப அந்த மக்கள் பாதுகாத்துக்கிட்டது வீடெல்லாம் இடிஞ்சிருது இல்லை எங்கேயோ இயற்கையில எங்கேயாவது போய் தஞ்சம் முகம் தானே அது மனிதர்கள் உட்பட இப்ப நீங்க இந்த ராணுவ வீரர்கள் போய் பாதுகாக்கிறதுக்கு போனாங்கல்ல அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உயிரை பணைய வச்சு நிறைய பேரை மீட்டு இருக்காங்க உடல்களை மீட்பதற்கு ஏராளமான முயற்சி எடுத்திருக்காங்க ஏன்னா இறுதி சடங்காது நடக்கணும்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு இதெல்லாம் மனித நேயம் இருப்பதுனால தான் ஆனால் ஒன்றிய ஆட்சி மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பான இந்த உணர்வையே உள்வாங்காத ஒரு ஆட்சியாக இருக்குது அது முழுக்க முழுக்க எப்படி தப்பிக்கலாம் பணம் இல்லாது பணம் செலவுன்னா அவங்க தயார் இல்லை அவங்க பணம் தான் ஒன்றிய ஆட்சியால் தர முடியும் ஏன்னா மீதியெல்லாம் மக்கள் தியாகம் செய்வாங்க நீங்கள் நீங்கள் இந்த டொனேஷனாக கொடுத்த பணத்தையே பாருங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சி ஆட்டோ ஓட்டி

குற்றச்சாட்டை முன்வைப்பது மூலமா தன்னை பாதுகாப்பு ஒருவேளை இன்னைக்கு மோடி போய் விசிட் பண்றாரு இதுல வந்து இல்ல இல்ல பிரதமர் மோடி போகணும் அவரு பிரதமர் என்கிற அடிப்படையில போகணும்னு கேக்குறோம் ஆனா ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில எப்படி செயல்படுறாருங்கிறது அவரு தான் முடியும் கடமைக்கு போகாத மோடி இன்னைக்கு வயநாட்டை நோக்கி போறாரு இல்ல இல்ல அவரு மணிப்பூர்ல அவர்தான் பேரிடர் அவரு போனா மட்டும் அந்த மக்களுக்கு என்ன அந்த பேரிடர் நினைவுக்கு தான் வரும் வயநாட்டிலயும் அவர் பேரிடரா மாறாம இருக்கிறதுக்காக போயிட்டு வாங்கன்னு சொல்றோம்